டாஸ்மாக் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு அரசை நடத்த வேண்டிய அவசியம் இல்லை என அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆவேசமாக பேசியுள்ளார். டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த வருமானத்தை கொண்டு அரசு நடத்த வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இல்லை. சென்னை அண்ணா நகரில் உள்ள தனியார் மாலில் வைக்கப்பட்டுள்ள தானியங்கி இயந்திரத்தில் மதுபான விற்பனை செய்யப்படுவதாக செய்திகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இதுகுறித்து நேற்று அமைச்சர் செந்தில் பாலாஜி ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், திமுக ஆட்சி அமைத்த 2 ஆண்டுகளில் 96 டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன என கூறி, ஆனால் ஒட்டுமொத்த அரசாங்கமும் டாஸ்மாக் மூலமாக மட்டுமே செயல்படுவது போல் சில பத்திரிகைகள் செய்தி வெளியிடுவது வேதனை அளிக்கிறது என வெளிப்படையாக குற்றம் சாட்டினார். இந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷினை பொறுத்த வரைக்கும் நீங்க தொலைக்காட்சி நிறுவனங்கள் சில பத்திரிகையில் அவதூறு பரப்பியதை போல சில எதிர்க்கட்சிகளுக்கு நீங்கள் செய்தி அறிக்கை வெளியிடுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்கியதை போல இல்லை. ஏன்னா நீங்களும் யாரும் இது வந்து பார்த்து ஒரு வீடியோ எடுத்து எங்க இருக்கு என்னங்கிற உண்மை செய்தியை வெளியிடுவதற்கான ஆர்வத்தை நீங்க காட்டலாம். மாலில் செயல்படும் மதுபான கடையை பொறுத்தவரையில் பகல் 12 மணி முதல் இரவு 10 மணி வரைதான் செயல்படுகிறது என விளக்கம் அளித்து, டாஸ்மாக் கடையும் அந்த நேரத்தில் மட்டும்தான் இயங்கும் என்றும், 21 வயதுக்கு குறைவுடைய யாராவது இதில் மது வாங்க முடிகிற அளவுக்கு உள்ளதா என கேள்வி எழுப்பினார். 2 ஊழியர்கள் கண்காணிப்பில்தான் இந்த தானியங்கி இயந்திரம் செயல்படுகிறது என சுட்டிக்காட்டிய அவர், இந்த கடை எங்கு உள்ளது, எப்படி செயல்படுகிறது என்று தெரிந்து செய்தி வெளியிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். யாராவது இந்த மால் ஷாப்பில் ஏடிஎம் மிஷின் மாதிரி வெளியிலேருந்து எடுக்க முடியுமா நீங்கள் சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இப்போ இந்த கடை திறந்திருக்கக்கூடிய நேரம் 12 மணிலேருந்து 10 மணி வரை, அந்த ஆட்டோமேட்டிக் வெண்டிங் மிஷின் எங்கே வச்சுருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள். மேலும் இந்த தானியங்கி இயந்திரம் குறித்து விமர்சித்த அன்புமணி ராமதாஸை விமர்சனம் செய்த செந்தில் பாலாஜி, 29% நாடாளுமன்ற வருகை பதிவு கொண்ட நாடாளுமன்றத்திற்கே போகாதவர் இதுகுறித்து செய்தி வெளியிடுகிறார் என சாடினார். எதிர்க்கட்சித் தலைவர் அன்புமணி உட்பட யாராவது நாடாளுமன்றத்தில் பேசி இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கு கொள்கையை கொண்டுவர வேண்டியதுதானே என கேள்வியை முன்வைத்த செந்தில் பாலாஜி, அதற்கு தைரியமில்லாமல் இங்கு வந்து அரசியல் செய்கிறார்கள் என குற்றம் சாட்டினார். பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் திரு அன்புமணி ராமதாஸா இருக்கட்டும், என்னைக்காவது நாடாளுமன்றத்தில் இந்தியா முழுவதும் பூரண மதுவிலக்கை கொண்டு வர வேண்டும் என்று ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானமோ அல்லது ஒரு தனிநபர் தீர்மானமோ கொடுத்துருப்பாங்களா சொல்லுங்க சார். நீங்க யாராவது ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் இல்லை திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கூட நாடாளுமன்றம் நடக்கும் போது இந்தியா முழுக்க வந்து பூரண மதுவிலக்கை கொண்டு வாருங்கள் அப்படின்னு பேசலாம்ல. 500 கடைகள் மூடப்பட உள்ளதாக சட்டப்பேரவையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என சுட்டிக்காட்டி பேசிய செந்தில் பாலாஜி, டாஸ்மாக் மூலம் கிடைக்கும் வருமானத்தை கொண்டுதான் அரசாங்கத்தை நடத்த வேண்டும் என்ற அவசியம் திமுகவிற்கு கிடையாது என ஆவேசமாக பேசினார். டாஸ்மாக் நிறுவனத்தை பொறுத்தவரை இந்த வருமானத்தை கொண்டு அரசு நடத்த வேண்டிய அவசியம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு இல்லை. அதை முதல்ல உள்வாங்க. மற்ற மாநிலங்கள் எப்படி இருக்கு, எந்த மாநிலத்தில் தான் மது விற்பனை நடைபெறவில்லை என கேட்ட அவர், அண்டை மாநிலமான கர்நாடகா உட்பட அனைத்து மாநிலங்களிலும் மது விற்கப்படுகிறது என கூறி, கூடுதல் விலைக்கு மது விற்பனையில் ஈடுபட்ட 1977 நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு 5.5 கோடி ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டுள்ளது என்றும் தகவல் அளித்து சென்றார்.